சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்லோட் பண்ண வீடியோவில் நான் தான் சின்ன தப்பு பண்ணிட்டேன். வெரி 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 சாரி. நான் திரும்ப அதை ரீ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம கடோரி ரெஸ்டாரண்டோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். எபிசோட் 8ல டூரியும் ஊபியும் பேசிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல அப்படின்னு சொல்றான். உடனே டூரியும், ஆமா உங்களுக்கு வேற நிறைய ஒர்க் இருக்கும், நீங்க டயர்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்றா. இப்போ நைட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. டூரியோட கண்ணெல்லாம் லைட்டா கலங்கி இருக்கு. நான் இந்த உலகத்துல தனியா வாழ பழகிக்கிட்டேன், யாருமே நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிறப்பெல்லாம் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, யாரையுமே நம்ப கூடாதுன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. அவ லைஃப்ல நடந்த நிறைய விஷயத்தை ஷேர் பண்றா. அவனும் நானும் அப்படிதான் சொல்லிட்டு அவ லைஃப்ல நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பேசுறாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, கொஞ்சம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல. அடுத்தது பேசணும், அடுத்தது பேசணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இப்படியே அன்னைக்கான நைட்டு முடியுது. இதைத்தான் காலையில விடிஞ்சோன்னு பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்து பிஏ கஃபேல ரொம்ப டயர்ட் அந்த பொண்ணு தேடி போறா. அங்க பார்த்தா அங்க வேற பொண்ணு நின்னுட்டு இருக்கா. என்னடா இப்பதான் நம்ம அந்த பொண்ணுட்டு பேச போலான்னு பார்த்தா ஆளையே காணோமே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த பொண்ணு காஃபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறா. அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டதே இவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்படியே கரண்ட் அடிப்பட்ட கோழி மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவ எப்படி தகச்சு போயிடுறான், அவனுக்கு வார்த்தையே வரல, அப்படியே அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். எனக்கே இந்த பொண்ணு பக்கத்துல வந்ததும் ஒரு மாதிரி மூச்சு வாங்குது அப்படின்னு தனியா முழிக்கிறான், அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். இப்படி இந்த சீன் செம்ம காமெடியா போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல டூரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு தனியா நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு ஆளு ஊபின் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவும் உடனே மேடம்க்கு ஊபின் ஞாபகம் வந்துருச்சு. தனியா சிரிச்சுட்டே பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் ஒரு கல்லு தடுக்கி ரெண்டு வெஜ் வந்து கீழே உருண்டு ஓடிடும். இப்போ ஒரு பையன் பார்த்துட்டு, என்ன இவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, கொடுங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வண்டிய இந்த பையன் தள்ளிட்டே வந்துட்டு இருப்பான். இப்படியே ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாது, பட் ஆனா க்ளோஸா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமான விஷயத்தை டூரி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவலா வந்துட்டே இருக்கான். டூரிய பார்த்ததும் இது ஒரு சந்தோஷமான செய்தி, முக்கியமான விஷயம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். ஹே, நீ இங்க என்ன பண்ற, இந்த டைம் வர்க் பண்ற டைம் தானே, வேலையை விட்டுட்டு இங்க என்ன சுத்திட்டு இருக்க அப்படின்னு டூரி கேக்குறா. என் விதி மாறப்போகுது அப்படின்னு கத்துறான் பிஏ. ஆனா என்ன சொல்ல வந்தா, என்ன சொல்றான் அப்படின்னு ஒண்ணுமே காட்டவே இல்ல. ஆக்சுவலா அவன் அந்த லவ் சீன் தான் சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பக்கத்துல இருக்க அந்த பையனை பார்த்துட்டு, ஹே உன்னை எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேக்குறான். அந்த பையன், யார் டிரைவர், அவரே வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல அப்படிலாம் என்ன மீட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, நான் போறேன், என் ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு ரெண்டு பேர்ட்டுமே பாய் சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல ரெஸ்டாரண்ட் பக்கம் வராங்க. அங்க நிறைய பேர் கஸ்டமர்ஸ் ரெஸ்டாரண்ட்க்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. டூரிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, இன்னும் சமைக்க கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்ளோ கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்களே அப்படின்னு வேகமா ரெஸ்டாரண்ட்குள்ள போக பாக்குறா. இப்போ டக்குன்னு பிஏ அவ கைய புடிச்சிட்டு, எனக்கு என்னமோ இவங்க கஸ்டமர்ஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் இடி விழுந்த மாதிரி இடிஞ்சு போய் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் இப்படி கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். இப்ப டூரி, நான் ஒரு மணி நேரம் மட்டும் இதே ஆபீஸ்ல தங்கிக்கவா பிளீஸ் அப்படின்னு கேக்குறான். இப்ப பிஏ, ஆமா ஆமா அவங்க வேற எங்கேயோ போறேன்னு சொன்னாங்க, நான் தான் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு பிஏ சொல்றான். என்னடா ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. உடனே இவன் கஃபேல நடந்த
எல்லா விஷயத்தையுமே ரசிச்சு ரசிச்சு ஒரு பெரிய எக்ஸைட்டோட சொல்றான். ஹே மூதேவி, நான் உன் கதை கேட்கல, கண்டூரி கதை என்ன அப்படின்னு கேக்குறான். உடனே அவனும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு செம்ம பல்ப் வாங்கிட்டு கண்டூரிக்கு நடந்த விஷயத்துல சொல்றான். ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, கண்டூரி நேரா அவங்க பக்கத்துக்கிட்டே போயிடுவான். இவளை பார்த்ததுமே அவங்க பாட்டுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அங்க நிக்கிறவங்க எல்லாமே ரிப்போர்ட்டர்ஸ். இவளை பார்த்ததுமே உங்களை பத்தி நிறைய ரூமர் பரவிட்டு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா, அது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்றா. இந்த ஊர்ல த மென் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அது என்னன்னா பிடிஎஸ் டீம் மாதிரி ஒரு ஃபேமஸான மூணு அழகான பசங்க இருக்கிற ஹிப்ஹாப் சிங்கர்ஸ். அதுல ஒருத்தவன் ரொம்பவே கியூட்டா இருப்பான். அவனையும் நம்ம டூரியை வச்சு தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி WBC ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ டூரிக்காக தான் நான் இந்த ஷோக்கே வந்தேன் அப்படின்னு ஒருத்தவன் பேசியிருப்பான்ல, ஞாபகம் இருக்கா? அவன் பேரு ஊஜி. ஊஜிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்களாமே, யாருக்குமே தெரியாம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களாமே. நீங்க WBC ஆபீஸ விட்டு வந்ததக்கப்புறம் அவரும் டேட்டிங் ஷோல இருந்து நின்னுட்டாரமே, இது எல்லாமே உண்மைதானா, நீங்க ரெண்டு பேரும் நிஜமாலுமே லவ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட க்வெஸ்சனை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டோரிக்கு செம்ம கடுப்பாகுது. ஐயோ ஏண்டா அப்படி என்ன சாவடிக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு போங்க, என்ன இனிமே ஃபாலோ பண்ணீங்க நான் போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு துண்டக்கான துணியை காணான்னு ஓடுறா. இவ ஓடுறத பாத்துட்டு பிஏவும் வேகமா பின்னாடியே ஓடுறான். இப்போ இங்க ஆபீஸ்ல மொபைல ஓபன் பண்ணி பாக்குறா, இவளை பத்தி ஏகப்பட்ட விஷயம் தப்பு தப்பு தப்பா நியூஸ் ஃபுல்லா பரவி இருக்கு. எல்லா ஏதோ ஒரு நெட்டிசன் தான் இந்த வேலையை பாத்துருக்கான். சரி யாரா இவ்வளவு கேவலமா நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசினதுன்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி இந்த வேலை இந்த கேவலமான வேலையை பார்த்தது அந்த குட்டு முடிக்காரி தான். அவதான் முகத்தை மூடிட்டு நெட்டுல வேற யாரோ மாறி டூரிய பத்தியும் அந்த ஊஜனை பத்தியுமே தப்பா எழுதி போட்டிருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம டூரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவனுக்குமே கஷ்டம் ஆகுது. வேகமா இது எல்லாமே யாரு பண்ணானு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா எந்திரிக்கிறான். இப்போ டென்ஷன் ஆன டூரி, நீங்க கவலைப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, ரொம்ப கோவப்படாத, ஓகேவா, பார்த்து ஹேண்டில் பண்ண, பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் வந்துராது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே டூரியும் ஹீரோ பார்த்துட்டு அழகா சிரிச்சுட்டே, நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு அவகிட்ட ஸ்வீட்டா பேசிட்டு சரியான கோவத்துல போறா. இப்ப WBC ஆபீஸ் முன்னாடி ஒரு பேஸ்கெட்டோட போய் நிக்கிறா. திரும்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த ஆபீஸ்ல அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சோகமா போறத காட்டுறாங்க. இப்ப அதே வெறியோட இதே ஆபீஸ் முன்னாடி வாசல்ல நிக்கிறதையும் காட்டுறாங்க. மனிதே வெளியேவான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் தான் இப்ப பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு பெண் சிங்கம் கோமான எப்படி இருக்கும்னு இப்ப காட்ட போறாங்க. இவ பேஸ்கெட் எடுத்துட்டு போறது எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. என்னடா இவ ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு உள்ளக்கு நடந்து போயிட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ கரெக்டா அந்த கேபின்குள்ள போனதும் அவளுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அந்த குட்டமுடிக்காரி முன்னாடி அந்த பேஸ்கெட் எடுத்து வச்சு அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி ஆக்டபஸ் வெளியில எடுக்கிறா. அது தலையை புடிச்சிட்டு அந்த குட்டமுடிக்காரிய செம்மையா அடிக்கிறா. அந்த ஆக்டபஸ் இவ ஒரு பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு போட்டு சரியான அடி அவ மண்டை கழுத்து கை உடம்புன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டபஸ் வச்சு சரியான வெளு வெளு வெளுன்னு வெளுக்கிறா. இதை பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பயம் வருது. என்னடா கண்டூரி இப்படி பிஹேவ் பண்றாளேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி அவளையே பாத்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 8 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 9 பாத்துடலாம். ஒரு அமைதியான பொண்ணுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு பாத்துருப்பீங்க. நாளைக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.